அத்தியாயம் 84 அல் இன்ஷிகாக் பிளந்து விடுதல். மொத்த வசனங்கள் 25. இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் வானம் பிளந்து விடுவதை பற்றி பேசப்படுவதால் அதுவே இந்த அத்தியாயத்தின் பெயராக ஆனது. بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். إذا السماء انشقت وأذنت لربها وحقت وإذا الأرض مدت وألقت ما فيها وتخلت வானம் பிளந்து விடும்போது கடமையாக்கப்பட்ட நிலையில் தனது இறைவனின் கட்டளைக்கு அது அடிபணிந்த போது, பூமி நீட்டப்படும் போது தன்னிடம் உள்ளதை வெளிப்படுத்தி அது வெறுமையாகி விடும்போது, கடமையாக்கப்பட்ட நிலையில் தனது இறைவனின் கட்டளைக்கு அது அடிபணிந்த போது, மனிதனே, உனது இறைவனை நோக்கி கடுமையாக முயற்சிக்கிறாய், எனவே அவனை சந்திப்பாய். யாருக்கு வலது கையில் பதிவு புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ அவர் எளிதான முறையில் விசாரிக்கப்படுவார். தனது குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சியுடன் செல்வார். முதுகுக்கு பின்புறமாக எவனுக்கு அவனது பதிவு புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ அவன் அழிவை அழைப்பான், நரகிலும் கருகுவான். அவன் தனது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியுடன் இருந்தான். إِنَّهُ ظَنَّ أَن لَّن يَحُورَ தான் இறைவனிடம் மீளவே மாட்டேன் என்று அவன் எண்ணினான். بَلَى إِنَّ رَبَّهُ كَانَ بِهِ بَصِيرًا ஆம், அவனது இறைவன் அவனை பார்ப்பவனாக இருந்தான். فَلَا أُقْسِمُ بِالشَّفَقِ செம்மேகத்தின் மீது சத்தியம் செய்கிறேன். والليل وما وسق والقمر إذا اتسق لتركبن طبقا عن طبق இரவின் மீதும் அது உள்ளடக்கியவற்றின் மீதும் முழுமை பெற்ற நிலவின் மீதும் சத்தியமாக நீங்கள் படிப்படியாக ஏறிச் செல்வீர்கள். فما لهم لا يؤمنون وإذا قرئ عليهم القرآن لا يسجدون அவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க என்ன நேர்ந்தது? அவர்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டப்படும் போது சஜிதா செய்வதில்லை. மாறாக ஏக இறைவனை மறுப்போர் பொய்யென கருதுகின்றனர். அவர்கள் மறைப்பதை அல்லாஹ் அறிவான். எனவே அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை எச்சரிப்பீராக. நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்கள் செய்தோரை தவிர அவர்களுக்கு முடிவில்லாத கூலி உண்டு.